அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் சந்தித்து பல மாதங்களாகிவிட்டன. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையை ஆர்வமும் ஆசையும் தான் கொண்டு போய் ஒரு பிடிமானத்தோடு நம்ம வாழ்க்கையை நகர்த்த உதவுகிறது. ஆனால் அந்த ஆசையை பேராசையாக மாறிவிட்டால் ஆர்வக்கோளாறாலும் நமக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு புதுமையான விஷயத்தை இந்த உலகத்தில் உருவாக்குச்சு. கலை வடிவத்தில் வந்த அந்த மாற்றம் இன்று நம் வாழ்க்கை முறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் பெயர் தான் மினிமலிசம். மினிமலிசம் அப்படின்னா என்னங்க? எளிமை, மிக எளிமை. அதாவது நமது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை, அவசியமானவற்றை எடுத்துக்கொண்டு அதுதான் மினிமலிசம். தேவை அல்லாதவற்றை, அவசியம் அற்றதை, அவசியம் இல்லாததை டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி பொருட்களை கம்மியாக வச்சுட்டு வேண்டியதை மட்டும் வச்சு வாழ்ந்தோம்னா நமது வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். சரி, எதுக்கு இந்த மினிமலிசம் பற்றி பேசுகிறேன்? இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் இருக்குங்க, அது என்னன்னு சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் எடுத்த சர்வேயில் ஒரு அமெரிக்கர் வீட்டில் எத்தனை பொருட்கள் இருக்குன்னு எண்ணிருக்காங்க. ஒரு சின்ன குண்டூசியிலேருந்து அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் 300,000 பொருள் இருந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா மலைப்பாக இருக்கும். நமக்கெல்லாம் அதுக்கு என்றதுக்கு நேரம் கிடையாது. ஸோ உங்களுக்கான சேலஞ்ச் எப்போ என்னென்னா, கர்லின் கார்டன் அப்படிங்கிறவர் ப்ராஜெக்ட் 333 ப்ராஜெக்ட் 333 அப்படிங்கிற ஒரு சபாவில் சொல்லியிருக்காருங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து எல்லா பொருளையும் உட்காந்து நம்மளால் எண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. முதல்ல நம்ம மினிமலைஸ் பண்ண வேண்டியது, டீக்ளட்டர் பண்ண வேண்டியது நம்மளுடைய உடை அலமாரியை. நீங்களே உங்கள் உடை அலமாரியை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை போட்ட அணிந்த ட்ரெஸ், ஒரு முறை கூட அணியாத ட்ரெஸ்ன்னு எத்தனை இருக்கும்? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மாதத்தில் 33 துணியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் 333 ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. அதாவது பிரபல எழுத்தாளர், இந்திய எழுத்தாளர் சுதாமூர்த்தி சொல்லுவாங்க, நாம் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா இன்னொரு பொருள் வெளியே போகணும். அப்போ தான் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச், ப்ராஜெக்ட் 333 இன்னிலேருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம். பார்ப்போங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. நான் சில விஷயங்கள் டீக்ளட்டரிங் பற்றி முதலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை பாருங்கள். அதோடைய லிங்க்கை கீழே கொடுக்குறேன். ஓகே, இந்த சவாலில் நம்மெல்லாம் வெற்றி பெறுவோமா பார்ப்போம். கரெக்டாக 3 மாதம் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மினிமலிஸ்ட் ப்ராஜெக்ட் 333 வீடியோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.